இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரமும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று கூறியது போல் ஒவ்வொரு கிளைண்ட் நம்ம பேசும்போது திருமண தடையாக இருக்குது என்னன்னு தெரியல இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நிறைய பேர் வர்ற இது உண்டு ஜோதிட ரீதியாக நமக்கு நிறைய இது மாதிரி வரும் அப்படின்னும் போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா முதல்ல ஜாதகத்தை பாருங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சிக்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படி பார்க்கணும்னு சொன்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இப்போ இந்த பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து மஞ்சள் உங்களுக்கு வேணும் சுத்தமான மஞ்சள் வேணும் அதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஹரித்ர கணபதி ஓட மந்திரங்கள் நீங்கள் செய்யணும் அதே மாதிரி நெய் வேணும் அதே அது இல்லாமல் அருகம்புல் உங்களுக்கு தேவை இவ்வளோதான் இது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் முதல்ல இப்போ தான் ஜாதகம் பார்க்க போகிறீங்க ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு கல்யாணத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிரயோகம் பண்ணிக்கிறது மிக சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும் இது தடைக்கு மட்டும் இல்லை அன்பர்களே தடைக்கு மட்டும் கிடையாது நீங்கள் கல்யாணம் பார்க்குற வயசில் இருக்கிறவங்களுக்கு மனசார நினச்சிட்டு ஒருவேளை உங்கள் குழந்தைங்க ஃபாரினில் இருக்காங்க கவலையப்படாதீங்க முதல்ல அம்மா அப்பாவாக இருக்கிறவங்க நீங்களே இதை செய்யலாம் உங்கள் குழந்தையை மனசில் நினச்சி இதை செய்யலாம் இல்லை அவங்க வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை செஞ்சுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த தடைகள் விலகுங்கிறது யதார்த்த உண்மை இப்போது இந்த இதுக்கு என்ன என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கோங்க நெய்யும் சேர்த்துட்டு ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு விளக்கு எடுத்துட்டு மஞ்சள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க நல்ல தூய மஞ்சள் எடுத்துகிட்டு அதில் பிள்ளையார் பிடிச்சி ஒரு வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்க வேண்டியது வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்காக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு நூற்றி ஒரு ரூபாயோ என்ன முடியுமோ உங்கள் சக்திக்கு ஆயிரம் ரூபாய் எவ்வளோ முடியுமோ இல்லை ஒரு ரூபாய் காசோ ஃபஸ்ட்டு முடிஞ்சு வைங்க முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல நீங்கள் போகணும் இல்லை குலதெய்வம் கோயில் தூரமாக இருக்குது என்னால் போக முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து அது ஏற்றுக்குள்ள முடியாது பட் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகிறது தான் ஃபஸ்ட்டு விசேஷம் அதுக்கு போய் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிவிட்டு ஒரு அபிஷேகமோ ஆராதனையோ இல்லை நீங்கள் ஒரு வழிபாடுகள் வந்து உக்ரமாக பண்ணுறவங்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் எதாவது கெடா கொடுப்பீங்க இல்லை நீங்கள் எதாவது க கெடா வெட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாக இருந்து பலி கொடுத்து நீங்கள் பூஜைகள் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு பிரீத்தி பண்ணிவிட்டு பிரீத்தி பண்ணிவிட்டு தான் சந்தோஷப்படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு குலதெய்வ வழிபாடெல்லாம் வெளியில் அவங்க குல கோயிலுக்கு போய் பண்ணிவிட்டு வரணும் இல்லை நான் போவே மா முடியாது என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது நான் ஃபாரினில் இருக்கேன் நான் எப்படி குலதெய்வம் கோயிலுக்கு அங்கேருந்து நான் எப்படி போகிறது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சுக்கணுன்னா ஹரித்ர கணபதியை மனசுல நினச்சிக்கணும் இந்த ரெண்டு விளக்கு எடுத்துக்கிறீங்க இது வந்து நான் பர்பஸாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு சில கிளைண்ட் வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நீங்கள் எனக்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதை சொல்லுங்கன்னு சொன்னதுனால நிறைய பேர் நம்ம சொன்னனால அதுக்காக தான் இந்த இதை நம்ம சொல்கிறோம் ஹரிதிர கணபதியை மனசுக்குள்ள நினச்சிட்டு ஓம் ஹரிதிர கணபதியே நமக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மஞ்சள் எடுத்துக்கணும் மஞ்சள் எடுத்துகிட்டு தனியாக வச்சுருக்கீங்களே அந்த மஞ்சளை எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே எடுத்துகிட்டு நூற்றி எட்டு தடவை போட்டுகிட்டே இருங்க ஓம் ஹரித்ர கணபதியே நமக ஓம் ஹரித்ர கணபதியே நமக ஓம் ஹரிதிர கணபதியே நமக இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க சரிங்களா இதே இது இல்லாமல் ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஃபஸ்ட்டு கணபதியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு நூற்றி எட்டு முறை இந்த ஜபத்தை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இதுக்கு அப்புறமா உடனே அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஜனவசிய சிவாய வசிய ஸ்வாகா இது எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கோ உங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும் இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நல்ல ஒரு ஒரு பையன் வரணும் இல்லை நல்ல ஒரு பொண்ணு வரணும் அப்படிங்கும்போது அந்த தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்போ நல்ல வரன்கள் இதனால் வரும் இது வந்த பின்னாடி உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆன பின்னாடி நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் கோயிலில் போயிட்டு உங்களுடைய அதாவது அவங்களுக்கு இருக்காங்க இல்லையா அவங்க நட்சத்திரத்துக்கு என்ன மரம் உண்டோ அது இருக்குங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரம் உண்டு சரிங்களா அந்த மரத்து கண்ணை வாங்கி ஒரு விநாயகர் கோயிலுக்கு போக வேண்டியது விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு நன்றி சொல்லிவிட்டு முடிஞ்சால் உங்கள் வசதி இருந்தால் ஒரு நூற்றி எட்டு கொழுக்கட்டையை நைவேத்தியம் பண்ண வேண்டியது நைவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நூற்றி எட்டு கொழுக்கட்டை பண்ணிவிட்டு அவங்கவுங்க நட்சத்திரத்துக்குள்ள மரத்தை போய் விநாயகர்கிட்ட வச்சுட்டு உங்களோட குலமோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ அந்த குழந்தைக்கோ ஆண் மகனாக இருந்தாலும் பெண் மகனாக இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு யாராவது ஒரு சமூக ஆர்வலர்கிட்டையோ இல்லை அந்த பிளான்டேஷன் பண்ணுறவங்கள்ட்டையோ இல்லை உங்களுக்கு தனியாக இருக்கிற பிளாட்லேயோ யாராவது ஒருத்தங்கள்ட்ட கொண்டு போய் அந்த மரத்தை கொடுக்க வேண்டியது அதை பராமரிக்கணும் இந்த மரத்தை நீங்கள் பராமரிக்க பராமரிக்க இது நான் சொல்கிறது உண்மை என்பர்களே நட்சத்திர மரங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு உங்களுடைய நட்சத்திரத்துக்குன்னு ஒரு மரம் இருக்குது அது வந்து பக்ஷி இருக்குது இதுக்குன்னு ஒரு சக்திகள் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கும்போது இந்த மரம் வளர 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 அவங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக நல்லபடியாக நடக்குங்கிறது யதார்த்த உண்மை இதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் பண்ணும்போது எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷமாக செய்யணும் இந்த குலதெய்வத்துக்கு இதை நீங்கள் இந்த விநாயகருக்கு பண்ணினதுக்கப்புறமா குலதெய்வத்துக்கு பண்ணும்போது அதெல்லாம் நினைக்கவே கூடாதுங்க அப்போ சந்தோஷமாக அந்த கோயிலுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா திருப்தியாக செய்யுங்க செய்யும் பொழுது நீங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் செய்ய செய்ய இது எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும் குழந்தையே இருக்காது குழந்தையே இருக்காதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இதெல்லாம் நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அப்போ நீங்கள் தாந்திரிய ரீதியாக பண்ணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தையும் பார்த்துக்கும் போது அடுத்த கட்ட விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது அதனால நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது தெளிவான விளக்கங்கள் கொடுப்போம் குல தெய்வத்துக்கு போய் பண்ணுறதுக்கு காரணம் அந்த குளம் வந்து அடுத்து தலைக்கணும் அதனால தான் இதை முடித்த உடனே நன்றி சொல்ல போயிடணும் சரிங்களா அப்போ அவரை அலங்காரம் பண்ணி பாருங்கள் இல்லை அவருக்கு கோயிலுக்கு ஏதாவது பராமத்து வேலைகள் இருந்தாலோ முன்னேற்றத்துக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சாலோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க இல்லை வசதியே இல்லைங்க உடல் உழைப்பால் அதை சுத்தப்படுத்தியாது ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா தான் அவங்களோட குழந்தைகள் வாரிசுகள் வம்சவிருப்திங்கிறது டெஃபனட்டாக உங்களோட இதில் வந்து நடக்குங்கிறது தான் உண்மை இதை நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி விடக்கூடாது அடுத்த லெவலில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து நல்லபடியாக வர்ற வரைக்கும் இந்த விநாயகர் மந்திரத்தை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் நினச்சிகிட்டே இருக்கிறது குலதெய்வத்தை நினச்சிகிட்டே இருக்கும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது யதார்த்த உண்மை அன்பர்களே நாளைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ரீதாந்திரிக பரிகாரமும் வழிபாடுகள் முறையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னா இப்போ நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம் வேலை பார்த்துட்டே இருப்போம் திடீர் பத பதவி வருவது திடீர்னு கிடைக்கும் இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கும் அதே போல் ஒரு சுணக்கமாக இருக்கிற சுணக்கமாக இருக்கிறேன்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லை திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க சாப்பிட்றதுக்கே கஷ்டம்னா அடுத்த லெவலுக்கு எப்படி இப்படிலாம் முன்னேறலாம்ங்கிறது தாந்திரிக ரீதியாக என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்புகளே நன்றி வணக்கம்